ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி மார்க்ஸ் அலாட்மெண்ட் இருக்க போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு, எந்த மாதிரி எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், ஸோ எது எதுக்கு எப்படி எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட் இந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதில் போய் நீங்கள் டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு 15 மார்க்ஸ் இருக்கும் ப்ராக்டிகல்ஸ், ப்ளஸ் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் நோட்டுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எழுதுற ஃபார்முலா, அதில் ஃபார்முலான ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், ப்ரொசீஜருக்கு 3 மார்க்ஸ். அந்த ப்ரொசீஜர் 3 மார்க்ஸுமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 1.5 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுற ப்ரொசீஜருக்கு, அதுக்கப்புறம் 1.5 மார்க்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்யூட் டயக்ராம், ப்ரொசீஜருக்கு பக்கத்தில் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொசீஜருக்கு 1.5 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக அதுக்கு 3 மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் எழுதுற டேபிள் காலம்க்கும் ரீடிங்க்கும் 5 மார்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் காலம் போட்டு நீங்கள் ரீடிங்ஸ் எழுதுறீங்களா, உள்ள அந்த ரீடிங்ஸ்லாம் போட்டு வேல்யூஸ் எழுதுறீங்களா, வேல்யூஸ் எழுதுறதுக்கு மட்டும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேல்யூஸ்க்கு அப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, கரெக்டாக, அந்த கால்குலேஷனுக்கு 4 மார்க். அந்த கால்குலேஷன்லையுமே அர்த்மெட்டிக் கால்குலேஷன், அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு 2 மார்க்ஸும், கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க், கிராஃப் இல்லைனா மொத்தமாக கால்குலேஷனுக்கு 4 மார்க், கடைசி நீங்கள் எழுதுற ரிசல்ட்டுக்கு 1 மார்க். கண்டிப்பாக இந்த ரிசல்ட் எழுதணும், அதில் ஆன்சருக்கு 0.5 மார்க் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா, இந்த 9.8 ஆஃப் மார்க், இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்கிற யூனிட் ஆஃப் மார்க். ஸோ யூனிட் இஸ் கம்பல்சரி. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணுறோம், என்னென்ன ப்ராக்டிக்கல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற PDF வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து இதே ஆர் ரிலீஸ். ஸோ இதோட PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு போத் டைட்ரேஷன் இருக்கும், சால்ட் இருக்கும். ஸோ டைட்ரேஷன் வந்து சிம்பிளாக ஷார்ட் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ ஷார்ட் ப்ரொசீஜர்னா, நீங்கள் டேபிள் காலம் போட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம், என்ன பிப்பர்ட்ல எடுக்கிறோம், என்ன பியூரட்ல எடுக்கிறோம், என்ன டெம்பரேச்சர், என்ன கண்டிஷன், ரீஏஜென்ட், இதெல்லாமே எழுதுவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க, அதுக்கு 3 மார்க். நெக்ஸ்ட் டைட்ரேஷன் 1 நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்லேஷனுக்கும் அதோட டைட்டர் வேல்யூக்கும் 1 மார்க், அடுத்து அதோட கால்குலேஷனுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் டைட்ரேஷன் 2 அதே மாதிரி டேப்லர், டைட்டர் வேல்யூ, கால்குலேஷன், அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் கடைசி வெயிட் சால்ட், ரிசல்ட்டுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டைட்ரேஷன், சால்ட்டுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க சால்ட்டை அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கான்னு கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஹீட் பண்ணி பார்த்து அது அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கான்னு சொல்லுங்க, அதுக்கு 1 மார்க். சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு சொல்றதுக்கு 1 மார்க், அதோட ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், ரிசல்ட் அது என்ன காம்பவுண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க். ஸோ டைட்ரேஷன் 10 மார்க், சால்ட் 5 மார்க், ஸோ டோட்டலி 15 மார்க். என்னென்ன சால்ட் இருக்கு, எப்படி கொஸ்டின் டைப் கேட்பாங்க. ஸோ இங்க அதாவது 2 கொஸ்டின் கொடுத்து அதில் ஒரு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 காம்பவுண்ட் சால்ட் கொடுத்து ஒன்று எழுத சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க ஸ்கூல்ல அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. என்னென்ன இருக்கு, எப்படி மார்க் பேட்டர்ன் அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ராக்டிகல்ஸ் இது கொடுத்துருக்காங்க, மார்க்கிங் ஸ்கீம். ஸோ இந்த PDF இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதில் டேரக்டா போய் கல்வி கடலில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் டவுன்லோட். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க ரீசன்ட் அப்டேட். தேங்க்யூ.